எல்லோருக்கும் வணக்கம். ஒரு பெண்ணாக பிறந்தது வந்து பெரிய மாதம் செஞ்சிருக்கணும்ன்ட்டு நம்மளாம் நினச்சிட்டுருக்கோம். இப்போல்லாம் பார்த்தாக்க நிலைமையே மாறிப்போச்சு. என்னடா இது அப்படின்னு நொந்துக்கிற அளவுக்கு இப்போது நிலைமை வந்து மாறி இருக்குன்னு நினச்சி பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதாவது பெண்மையோட நிலைமையை வந்து அவ நல்லவ இல்லை அப்படிங்கிற காமிக்கக்கூடிய பல நிகழ்ச்சிகள், மீடியாக்கள், தொலைக்காட்சிகள், இப்படி எல்லாமே விளம்பரங்கள், இதெல்லாம் வரத பார்க்கும்போது மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நம்ம வந்து எதை நோக்கி போயின்ட்டுருக்கோன்னு உணர்ந்துக்க முடியல. அதாவது எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பெண் தப்பு செய்கிறான், அந்த ஒரு தப்பானத்தை வந்து அப்படியே பகிரங்கப்படுத்தி காமிச்சு அதை ஊதி 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 பெருசாக்கி ஒரு பெண்மையோட இலக்கணத்தையே வந்து ஒட்டுமொத்தமாக மாற்றுற அளவுக்கு இன்னைக்கு வந்து மீடியாலாம் வளர்ந்துருக்குன்னு நினச்சி பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது. அதாவது இந்த விளம்பரங்கள் எல்லாமே எப்படி இருக்கணும்னாக்க ஒரு பெண்ணை வந்து இழிவுபடுத்தாத ஒரு அளவுக்கு இருக்க வேண்டும் இல்லையா? அதே மாதிரி நிகழ்ச்சிகள் கூட தான். இப்போது ஏதோ ஒரு இடத்துல ஒரு பொண்ணு வந்து ஒரு தவறு செய்கிறான், அதாவது நம்ம வந்து என்ன செய்கிறோனாக்க பொதுவாகவே நல்லத்தை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதே கிடையாதுன்னு நினைக்கிறேன். எங்கெல்லாம் வந்து தவறான நிகழ்வுகள் நடக்கிறதோ அதை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி 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 காமிச்சுட்டுருக்கோம். எப்படின்னாக்க மூணு பேரோடு வாழற ஒரு பெண் நாலாம் அவனை தேடுகிறாள் அப்படின்னு போட்டு ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. அவளை வந்து ஃபோக்கஸ் பண்ணி என்னமோ ஒரு பெரிய சாதனை பண்ணிட்ட மாதிரி அவளை வந்து ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கிறது வந்து ஒரு குடும்ப பாங்கான ஒரு பண்புள்ள பெண்கள் வாழக்கூடிய ஒரு சமுதாயத்தில் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் தேவையா? இது வந்து இந்த மாதிரி ஒரு பண்பாக ஒரு கட்டுப்பாட்டோடு வாழற பெண்களை இழிவுபடுத்துகிற மாதிரி தானே இருக்குது. எங்கேயோ ஒரு இடத்துல தவறு செஞ்சுட்டு இருக்காங்க, அது செஞ்சுட்டு போட்டுமே அதை பற்றி நமக்கு எதுக்கு? எத்தனையோ சாதனை பெண்கள் இருக்காங்க இந்த நாட்டில், அவங்களெல்லாம் தேடி அவங்களெல்லாம் அறிமுகப்படுத்தலாமே. தன்னுடைய குடும்பத்தை வந்து அடித்தட்டத்திலேருந்து மேல் தளத்துக்கு வரைக்கும் கொண்டு வந்த பெண்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. யாரோடைய துணையுமே இல்லாமல் ஒரு பெண் வந்து தன்னுடைய பசங்களை வந்து நல்லா முன்னுக்கு கொண்டு வந்த பெண்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களையெல்லாம் தேடி கண்டுபிடிங்க, அவங்களையெல்லாம் அறிமுகப்படுத்துங்க சமுதாயத்திற்கு. ஏன் நம்ம நாட்டுக்காக தியாகம் செய்த எத்தனை இவங்களோட மனைவிகள் இருக்காங்க, அவங்க அம்மாக்கள் பசங்க இவங்களையெல்லாம் கொண்டு வாங்க. இதெல்லாம் விட்டுட்டு எங்கேயோ தப்பு செய்கிறானாக்கா அவளை வந்து ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கிறது அவளை கதாநாயகி போல் அப்படி என்னமோ அவளுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து காட்டுற எந்த ஒரு நிகழ்ச்சியுமே நாங்கள் வந்து ஆதரிக்கல. அது நம்மள மாதிரி ஒழுக்கமாக ஒரு பண்பாட்டோட ஒரு கட்டுப்பாட்டோட வாழற பெண்களுக்கு வந்து ஒரு இழுக்கு அப்படின்றது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஒரு சின்ன ஒரு விளம்பரம் எடுத்துக்கோங்க. அந்த விளம்பரத்தில் வந்து ஒரு கல்யாண வயசுக்கு வந்திருக்கிற ஒரு பெண் வந்து எப்படி இருக்கா, யாரோட இருக்கா அப்படிங்கிறத பற்றிலாம் கவலை இல்லை. ஒரு அப்பா அந்த மொபைல் ஃபோன் மேலே ஒரு அத்தனை ஒரு மோகத்தில் இருக்காராம். இப்படி எந்த ஒரு தந்தையாவது இந்த மாதிரி இருப்பாரா? இந்த மாதிரி ஒரு விளம்பரத்தை முதல்ல காமிக்கலாமா? அதை நாம் ஆதரிச்சுன்னு இருக்கோம். இப்போது இந்த இளைஞர்கள் எல்லாமே தன்னுடைய தாய், தங்கை, அக்கா இவங்களையெல்லாம் வந்து எத்தனை ஒரு உயர்வாக நினச்சின்னு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிற அவர்களுடைய மனதில் வந்து எத்தனை நெஞ்ச கலந்துன்னு இருக்கோம். இப்போதைக்கு ஒரு பெண்ணோட நடை, உடை, பாவனை எல்லாத்தையும் மிகைப்படுத்தி காமிச்சு அவள் வந்து ஒரு பெண்மை வந்து எதுக்குமே லாய்க்கு இல்லை அப்படிங்கிற அவங்க மனசில் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின்னு இருக்கோம் இன்றைய இளைஞர்கள் மனசில். தயவு செய்து உங்களால் ஒரு நல்லதை வந்து செய்ய முடியும்னா செய்யுங்க. தேவையில்லாத விஷயங்களை வந்து இந்த மாதிரி உள்ள புகுத்தினோம்னா இந்த இளைஞர்களுடைய மனசு வந்து இவ்வளவுதானா பெண்மை அப்படிங்கிற அளவுக்கு அவங்க மனசுக்குள்ள சில தவறான ஒரு கருத்துக்கள் பதிஞ்சுடுறது.
இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து ஒரு ஒரு பெண்ணோ இல்லை ஒரு ஆணோ ஒரு தேவையில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருக்கிற அவர்களை எதற்காக அத்தனை அவர்கள் வாழ்க்கைக்கு அத்தனை முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள எதுக்காக வெளிக்கொண்டு வரீங்க? அதை என்னத்துக்கு ஒரு பிரகடனப்படுத்தி காமிச்சுட்டு இருக்கீங்கன்றது தான் புரியல. என்ன பெரிய சாதனை பண்ணிட்டாங்க அவங்க? அதே மாதிரி இது வீட்டை விட்டு ஓடி போன பெண்கள் ஆண்கள் இவங்களையெல்லாம் என்னத்துக்கு ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சு என்னமோ லைஃப்ல அவங்க சாதிச்சுட்ட மாதிரி என்ன சாதனை பண்ணியிருக்காங்க அவங்க, அதை ஏன் காமிச்சுட்டே இருக்கீங்க? தேவையில்லாத ஒன்று தானே. இந்த சமுதாயத்தை வந்து நாம் எப்படி இன்னும் நல்ல நிலைமைக்கு கொண்டு போகணுங்கிறத தான் பார்க்கணுமே தவிர, இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான விஷயங்களை திரும்ப 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 சொல்லிகிட்டே இருக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குது சொல்லுங்கள். அதாவது ஒரு பொய்யை வந்து 100 தடவை சொன்னாக்கா அது மெய்யாயிடும்னு வாங்க அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. தேவையில்லாத விஷயங்களை வந்து ஒரு 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 ஒருத்தரோட மனசுக்குள்ளே போட்டு 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 விதைச்சுட்டு இருந்தோம்னா அது நாளைக்கு அது வந்து என்னவாகும்? நஞ்சாதான் ஆகும். இப்போ எத்தனையோ விஷயங்களில் இந்த சமுதாயம் பாதிக்கப்பட்டுருக்கு. இந்த மாதிரியான காலகட்டத்தில் நல்ல விஷயங்கள் எப்படி வந்து போய் மக்களை அதுவும் இளைய தலைமுறையினரை போய் சேர வேண்டும்ங்கிற அந்த ஒரு அதே ஒரு இலக்கில் தான் நம்மளுடைய இது செயல்பாடு எல்லாமே போகணுமே தவிர, எங்கெங்கே நடந்துட்டுருக்கிற அக்கிரமங்களை கொண்டு காமிக்கிறதுனால எந்தவித பிரச்சனை இப்போ பிரயோஜனமுமே இல்லை. தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க, இது யாரோ ஒருத்தரை வந்து சுட்டி காட்டக்கூடிய விஷயம் இல்லை. ஒட்டு மொத்தமாக இருக்கிற இந்த மீடியா தொலைக்காட்சி எல்லாரையுமே தான் சொல்கிறோம். இந்த இளைய தலைமுறையினர் வந்து நமக்கு ரொம்பவே முக்கியம் நம்மளுடைய சமுதாயத்திற்கு. அவர்கள் மனசில் வந்து ஒரு தேவையில்லாத எண்ணம் வந்து போய் சேர்றதுன்னா அந்த மாதிரியான நிகழ்ச்சியோ அந்த மாதிரியான எழுத்துக்களோ எதுவுமே தேவையில்லை. நல்லதை எழுதுங்க, நல்லதை சொல்லுங்க, நல்ல கதைகளை கொடுங்க, தேவையில்லாதெல்லாம் வேண்டியதே இல்லை அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து. நான் இதை வந்து யாருக்கிட்டையா பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ ஏன் இந்த மாதிரியான நிகழ்ச்சியை பார்க்குற, ஏன் அது மாதிரி இருக்கிற செய்தியை படிக்கிற அப்படின்னு. நான் வந்து அந்த செய்தியை படிக்கிறதுனாலோ அந்த நிகழ்ச்சியை பார்க்கறதுனாலோ நான் ஒன்றும் பாதிக்கப்பட போகிறதில்ல. இந்த தவறு எங்கு நடக்கிறது, அதை எப்படி திருத்தலாம் அப்படிங்கிறத பத்தி தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அதையே நீ பார்க்கற அதையே நீ பார்க்கறேங்கிறது வந்து ஒரு தீர்வு இல்லை. அது ஏன் வருது, அந்த மாதிரியான நிகழ்ச்சியோ அது சம்பந்தப்பட்டமான எழுத்துக்களோ தேவையே இல்லை இந்த சமுதாயத்திற்கு. ஒழுக்கமா வாழறவங்களை பத்தி நிறைய 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 சொல்லுங்க. நீதி கதைகள் தான் நமக்கு இப்போதைக்கு தேவை, ஒழுக்கம்தான் தேவை. அந்த ஒழுக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்க்கையே இல்லை. அப்போ அந்த நீதியை தவறி அந்த ஒழுக்கத்தை தவறி வாழுகிற வாழ்க்கையை பத்தி நாம ஏன் வந்து பிரகடனப்படுத்தணும்? என்னுடைய தாழ்மையான கேள்வி அதுதான். அதுல ஏன் நம்மளுடைய ஃபோக்கஸ் போக வேண்டும்? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கதைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து ஒரு குடும்பத்தில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவனுக்கு குடும்பத்துக்கு தெரியாம இன்னொரு குடும்பம் வச்சுட்டு இருக்காங்க. அது ஏன்? இது எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கிறதுங்க, லட்சத்தில் ஒரு இடத்துல நடக்கிறது. அவங்க பண்ணிட்டு போட்டோம். அது ஏன் வந்து ஒவ்வொரு கதையிலும் அது மாதிரி ஒரு நிகழ்வை கொண்டு வரணும் நாம? வேண்டாமே. நம்ம பாசிட்டிவ் வைப்ஸ் வரக்கூடிய கதைகள் நிகழ்ச்சிகள் இதையத்தான் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியின்மே எடுத்துக்கணும். அப்போதான் இந்த ஒரு சமுதாயம் அடுத்த கட்டத்துக்கு போகும். இல்லைன்னா நம்ம பின்னோக்கி தான் போயிட்டே இருக்க போகிறோம். மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்க வரேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.